ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அண்டு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஒன்று ஒன்றை அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சி மலை கை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம போடக்கூடிய உடன்கொண்டே உங்களுக்கு அப்டேட் ஆகும் இப்போ அந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஓகே இப்போ இந்த ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாப் போஸ்டிங் இருக்குது அதுக்கு டோட்டலான காலிடங்கள் எவ்வளோ இருக்குது அதே மாதிரி மாத சம்பளம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஸ்டாப் போஸ்டிங் வந்து ஆறு ஜாப் போஸ்டிங் வந்து இருக்குது ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா லேப் டெக்னீஷியன் ஜிஆர் டூக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தோரு வேகன்சி பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது வேன் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்ஸ்ஸி பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது வார்டு பாய்க்கு பார்த்தீங்கன்னா எட்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரெச் பிஎரர் பொறுத்த வரைக்கும் ஆறு வேக்கன்சி பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸ்வீப்பர் பொறுத்த வரைக்கும் பன்னொம்ப பத்தொம்போது வேக்கன்சி பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஜாப் போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக எழுபத்தெட்டு வேக்கன்சி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக வந்து அவங்க எதுவுமே ரிலீஸ் பண்ணலை இவ்வளோ தான் இந்த பேக்கேஜுக்கு இந்த போஸ்டிங்கு இவ்வளோ தான் பேக்கேஜ் அப்படின்னு வந்து அவங்க அஃபிஷியலாக எதுமே ரிலீஸ் பண்ணல ஸோ அதனால் வந்து யாரும் வெயிட் பண்ணாதீங்க ஸோ முடிஞ்சளவு இந்த ஜாப்பை நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அவங்க அஃபீஷியலாக வந்து ஜாப்போட சேலரி வந்து அவங்க டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் வந்து அது அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பட் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஜாப்போட சாலரி பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை அதனால் யாரும் வெயிட் பண்ணாதீங்க முடிஞ்சாலும் வந்து இப்பயே அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அண்ட் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களான ரெசியூம் வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கோங்க அந்த ரெசிம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்டேஷன் அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை நான் டென்த்து டுவெல்த்து இல்லை டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கான டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்குன்னு தெரியுமா ஸோ அந்த டாக்குமெண்டேஷனோட ஜெராக் காப்பி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ப்ராப்பரான ஒரு ரெசீம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அந்த ரெசீமை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ரெசிம் கூட அந்த டாக்குமெண்டேஷன் எதாவதுமே நீங்கள் வந்து இப்போ ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உள்ளே வச்சு அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க நீங்கள் வந்து இதை நீங்கள் போஸ்ட் மூலமாகவே அனுப்பலாம் இல்லை நான் அந்த தான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேரில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு டிப்ளமோ இல்லை எனி டிகிரி நீ முடிச்சிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அதிகபட்ச தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எழுபத் எழுபத்தி எட்டு காரியங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்டணங்கள் எதுவுமே கிடையாது தேர்வும் கிடையாது தேர்வு இருக்குது பட் ஒரு நார்மலான இன்டர்வியூ பாஸ் தான் இருக்கும் அந்த உங்களோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஜாப் வந்து கொடுத்துருவாங்க தமிழகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் உங்களோட ரெசிம் அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சாரி உங்களோட ரெசிம் அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே எந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரியலூர் சிக்ஸ் டூ ஒன் செவன் ஜீரோ ஃபோர் இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அண்டு நீங்கள் எந்த அதாவது எந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியலூரில் இருக்கக்கூடிய அரசு அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் இப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கோங்க அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன் கேஸ் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து சொல்லிட்டாங்க அரியூரில் இருக்கக்கூடிய அரசு அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக அடிப்படை தகுதியில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாப் போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க இது வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரரி ஜாப்பாக தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பெர்மனன்ட் ஜாப் அப்படின்றதுக்கு வந்து எந்த வித டீட்டெயில்ஸுமே கொடுக்கல ஸோ வந்து நீங்கள் பெர்மனன்ட் ஜாப் இல்லாமல் நான் வந்து டெம்பரரி ஜாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து நான் ஒர்க் பண்ணணும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஜாப் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னா பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே அவங்களுக்கு போய் கிடச்சிருக்கணும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அன்றைக்கி தான் அப்ளை பண்ணி முடிக்கணும்னு கிடையாது ஸோ இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கே போய் கிடச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் சொல்லி சொல்லியிருக்காங்க இன் கேஸ் உங்களுக்கு வந்து இந்த டெம்பரவரியாக இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு சென் கேஸ் உங்களுக்கு ஓகே நான் அப்ளை பண்ண தயாராக இருக்கேன் எனக்கு ஓகே அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜாப்க்கு வந்து மறக்காமல் வந்து அப்ளை பண்ணிங்க கண்டிப்பா ஜாப் சூட்டபலா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போலனா உங்க फ्रेंड्सர்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் ஜாப் உங்களுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்